ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் கெமிக்கல் கேல்குலேஷன்லேருந்து அயான் எலக்ட்ரான் மெத்தடில் இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அயான்ஸ், ஏன்னா அயான்ஸை தனியாக எடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனில் எதை எந்த அயான்ஸை நம்ம எடுத்து பேலன்ஸ் பண்ணணும் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? லுக் அட் திஸ். யாராவது புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. You will get notification whenever we upload videos. Now let us talk about ion electron method. இது ஒரு கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதிலருந்து நம்ம அயான்ஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி காட்டணும். அப்போ எந்த அயான்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னா அதை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். எப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி லெஃப்டில் ப்ளஸ் போட்டுப்பீங்க, ரைட்டில் மைனஸ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலாவில் ரெண்டாக பிரிச்சுக்கலாம், லெஃப்டில் ப்ளஸ் ரைட்டில் மைனஸ். லெஃப்டில் ப்ளஸுக்கு பக்கத்தில் இந்த டூவை கொண்டு போய் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த மைனஸுக்கு பக்கத்தில் எஸ்என்னு கீழே என்ன நம்பர் இருக்குதுன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம், அதை இங்கே எழுதிக்கோங்க. இந்த ஒன்று இங்கே எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஃபார்முலாவில் நீங்கள் என்ன செய்யணும், இங்கே லெஃப்ட் சைடு ப்ளஸ்ஸு ரைட் சைடு மைனஸ் MnO4. ஸோ எங்கே ஆக்சிடேஷன் நம்பர் வேரி ஆகுதோ அந்த அயான்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ரைட் சைடு போயிடுவோம். ரைட் சைடு எம்என்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இங்கே ப்ளஸ் போடுவீங்க, இங்கே மைனஸ் போடுவீங்க. இந்த டூவை இங்கே எழுதணும். அதேமாதிரி இங்கே ஒன்று இருக்கிறது அர்த்தம், இதை இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து SnCl4ல ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். SNக்கு ப்ளஸ்ஸு, CLக்கு மைனஸ். SNக்கு என்ன சார்ஜ் வரணும்னா இந்த ஃபோர், இந்த ஃபோரை கொண்டு வந்து இங்கே எழுதிடுங்க. அதேமாதிரி CLக்கு 1. வாட்டரில் ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் 1, நமக்கு தெரிஞ்சது தான். இதை ரெண்டாக பிரித்தாலும் அதுதான் வரும், இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த சைடு மைனஸ் போடுவோம், இந்த 2 இங்கே போட்டுவோங்க. KCl கேவுக்கு ப்ளஸ்ஸு, CLக்கு மைனஸ், ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைன் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ப்ளஸ் பார்ட்டு மைனஸ் பார்ட்டுன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இதில் எங்கே வந்து வேரி ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ எங்கே வேரி ஆகுது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் பாருங்கள், MNக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைன் பண்ணுங்கள். இது கே வந்து 1 தெரியும், ப்ளஸ் எம்என்னுக்கு தெரியாது எக்ஸு, ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு -2. ஸோ 4 × -2, இது கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணாங்க. KMnO4 ஒரு ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க, அப்போ நியூட்ரல். இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஸோ X=2, இது மைனஸ் 8 ப்ளஸ் 1, அப்போது -7 இருக்கும். அந்த சைடை வந்துச்சுன்னா ப்ளஸ் 7. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் MNக்கு +7. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணியாச்சு. அதேமாதிரி அந்த சைடு போங்க, MNக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வேரி ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எடுத்துக்கணும், இந்த ரெண்டு அயான்ஸும் எடுத்துக்கணும். இந்த நெகட்டிவ் அயான், இதில் பாசிட்டிவ் அயான் எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் SN2+ இருக்குது, இந்த சைடு SNக்கு 4+ இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கணும். ஸோ எங்கெல்லாம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கணும். இது அதேமாதிரி இங்கே KMnO4லேருந்து MnCl2, இதை தான் நம்ம எடுத்து எழுதிக்கணும் தனியாக. இதை எழுதிக்கிட்டே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். நான் அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் லெட்ஸ் சீ திஸ். அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அதாவது KMnO4லேருந்து MnO4 வேணும் நமக்கு. வேற என்ன தேவை அந்த சைடு? MnCl2 தேவை. இதில் இருக்கிற அயான்ஸை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். என்ன அயான் இதில்? MnO4 மைனஸ் வருமா? என்ன இதுக்கு ப்ளஸ்ன்னா இந்த சைடு மைனஸ், ரைட் சைடில் MNக்கு +2. ஸோ இங்கே MnO4 என்னவா மாதிரி இருக்குது அப்படின்னா MN+2 மாதிரி இருக்குது. ஸோ அயான்ஸ் எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி SnCl2 இருக்குல்ல, அதில் என்ன அயான் இருக்குது அப்படின்னா SN+2 இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா SN4+ இருக்குது. ஸோ இதுதான் அயான்ஸ். இந்த அயான்ஸை நம்ம இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அயான்ஸை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த அயான்ஸை எடுத்து எழுதிக்கிறீங்க. இதில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே இருக்குது, அதை மட்டும் தனியாக எழுதியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். MNக்கு நம்ம ஏற்கனவே ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா? MNக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே KMnO4ல +7 ஃபைன் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அந்த சைடு ரைட் சைடில்
எம்என்னுக்கு ப்ளஸ் டூ. அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளஸ் செவன்லேருந்து ப்ளஸ் டூவாக மாறுது அப்படின்னா ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம், கெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். பக்கமே எழுதிக்கலாம், கெயின் ஆஃப் ஃபைவ் எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி எஸ்என்னுக்கு பார்க்குறீங்க, எஸ்என் டூ ப்ளஸ்ஸாக இருக்குது அந்த சைடு, எஸ்என் ஃபோர் ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது அப்படின்னா எவ்வளோ, லாஸ் ஆஃப் டூ எலக்ட்ரான். ஸோ இப்போ எலக்ட்ரான் கெயின் லாஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபைவை எடுத்து இங்கே எழுதணும், இந்த டூ எடுத்து இங்கே எழுதணும், ஏன்னா எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஃபைவ் இங்கே வந்துடுச்சு, இந்த டூ இங்கே போயிடுச்சு. அப்போ எப்படி நான் எழுதணும், என்டையர் ஈக்குவேஷனு இந்த டூவால் மல்டிபிள் பண்ணணும், அதாவது டூ டைம்ஸ் எம்என் செவன் ப்ளஸ் பிகம்ஸ் டூ டைம்ஸ் எம்என் டூ ப்ளஸ் இந்த ஃபைவ் இன்ட்டு டூ கெயின் ஆஃப் டென் எலக்ட்ரான்ஸ். இந்த ரியாக்ஷனில் ஃபைவால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபைவ் டைம்ஸ் எஸ்என் டூ ப்ளஸ் பிகம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் எஸ்என் ஃபோர் ப்ளஸ் லாஸ் ஆஃப் டென் எலக்ட்ரான். இப்போ லாஸும் கெயினும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஓவரால் ரியாக்ஷன் எப்படி எழுதணும், இந்த லாஸும் கெயினும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது, அதான் ஓவரால் டூ டைம்ஸ் எம்என் செவன் ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் டைம்ஸ் எஸ்என் டூ ப்ளஸ். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, டூ டைம்ஸ் எம்என் டூ ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் டைம்ஸ் எஸ்என் ஃபோர் ப்ளஸ். ஸோ இதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அந்த அயான்ஸ் மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த நம்பர்ஸை கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரியாக்ஷன் முடிஞ்சது. அதை எப்படி எழுதுறது, நவ் லெட்டஸ் ரைட் த ஓவரால் ரியாக்ஷன் இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி. இந்த எம்என் செவன் ப்ளஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எம்என் ஓ ஃபோர் மைனஸில் இருக்குது அந்த எம்என், அங்கே அந்த நம்பரை யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி எழுதுறது, டூ டைம்ஸ் எம்என் ஓ ஃபோர் மைனஸ் ப்ளஸ் எஸ்என் டூ ப்ளஸ்க்கு முன்னாடி நம்பர் ஃபைவ் போடணும், ஃபைவ் டைம்ஸ் எஸ்என் டூ ப்ளஸ். ரைட் சைடு என்ன இருக்குது, இந்த எம்என் இருக்குது அது அப்படியே தான் வரும். ஸோ டூ டைம்ஸ் எம்என் டூ ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் டைம்ஸ் எஸ்என் ஃபோர் ப்ளஸ் வந்துடும் இல்லையா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வாட்டர் மாலிகுல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது அசிடிக் மீடியத்தில் நடக்குது இந்த ரியாக்ஷன், ஏன்னா நம்ம ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா ஹெச்சிஎல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹெச்சிஎல் அசிடிக் மீடியத்தில் நடக்குது. அப்போது ரைட் சைடில் என்ன பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ ரியாக்ஷனுடைய ரைட் சைடு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும், ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ இருக்குது, டூ ஃபோர் சார் எயிட் இருக்குது, அப்போது எயிட் டைம்ஸ் வாட்டர் தேவை, எயிட் மோல்ஸ் ஆஃப் H2O. ஆனால் ஹைட்ரஜன் பாருங்கள் எவ்வளோ ஆகிடுச்சு, எயிட் டூ சார் சிக்ஸ்டீன், இந்த பக்கம் சிக்ஸ்டீன் ஹைட்ரஜன் தேவை. அப்போ இந்த சைடு என்ன பண்ணும், லெஃப்ட் சைடு சிக்ஸ்டீன் ஹெச் ப்ளஸ்ஸாக ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். இப்போ ஓவரால் ரியாக்ஷன் பேலன்ஸ்டு அயானிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஃபைனலாக நம்ம எப்படி எழுதணும், டூ டைம்ஸ் எம்என் ஓ ஃபோர் மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் டைம்ஸ் எஸ்என் ப்ளஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் டைம்ஸ் ஹெச் ப்ளஸ். இது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு டூ டைம்ஸ் எம்என் டூ ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் டைம்ஸ் எஸ்என் ஃபோர் ப்ளஸ் ப்ளஸ் எயிட் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். தட்ஸ் ஆல், திஸ் இஸ் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், அயானிக் ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.